ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா தமிழக அரசுலேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை ஆஃபீஸில் இருந்து அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர் வேலை அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ இதற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு மூணு அலுவலக உதவியாளர் ஒரு ஆறு ஜீப் ஓட்டுநர் வேலை அறிவிச்சிருக்கிறாங்க அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் எயித்து படிச்சிருந்தாலே போதும் மேக்சிமம் எந்தாலும் படிச்சிருக்கலாம் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஜீப் டிரைவர் பொறுத்த வரைக்கும் மினிமம் எடுத்து படிச்சிருக்கணும் உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கணும் மினிமம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி அந்தந்த போஸ்ட்டு யாருக்குன்னா ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒதுக்கியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மற்றவங்க பண்ண வேண்டாம் ஸோ அந்த டிரைவர் போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதியை சேர்ந்து யாராலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னால் வந்து இதில் ஜென்ரல் டன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி அலுவலக உதவியாளருக்கும் யாருக்குன்னா ஒதுக்கியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க SC கடைகை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம் MBC DNC பிரிவை சேர்ந்த பெண்கள் ஆதரவற்ற உதவி ஒதுக்கியிருக்காங்க அது பிறகு BC பிரிவியை சேர்ந்த பெண்கள் ஆதரவுற்றுவதைக்கு உதவிக்கு ஒதுக்கிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கான வயசு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு அன்னைக்கு கணக்குப்படி மினிமம் பதினெட்டு கம்ப்ளீட் ஜென்ரல் வந்து முப்பது வயசு வரைக்கும் பிசி வந்து அவங்களுக்கும் முப்பது வயசு வரைக்கும் எஸ்சி அவங்களுக்குன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சேலரி பதினாறாயிரத்து முந்நூறு வரும் தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க ரெண்டுத்துக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தனித்தனி அப்ளிகேஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த போஸ்ட் வேணுமோ அதுக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி டாட் என்ஐசி டாட் இன் வெப்சைட்லேயும் அந்த அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பு போகிறீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி அறைய நம்பத்தெட்டு முதல் தளம் மாவட்ட ஆட்சியரகம் கிருஷ்ணகிரி அப்படிங்கிற அட்ரெஸ் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்ப போகிறீங்க கடைசி தேதி வந்து மார்ச் ரெண்டு இதுக்கு ஃபீஸ் கிடையாது எக்ஸாம் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ தான் ஸோ இது அலுவலக உதவியாளருக்கான அப்ளிகேஷன் ஸோ மாதிரி டிரைவருக்கும் தனியாக கொடுத்துருக்கேன் இதில் எல்லாம் தெரிஞ்சே தான் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோ விட்டே அதில் சைன் போட்டுக்கோங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க கடைசியில் வந்து நாலாவதில் விண்ணப்பிக்க ஒதுக்கீடுன்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரியில் ஒதுக்கீடு விண்ணப்பிக்கிறீங்க எஸ்சி கேட்டகரியா என்ன எம்பிசி உமன் டிடபிள்யூவா இன்னும் பிசி உமன் டிடபிள்யூவா அந்த கேட்டகரி எதில் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க இவங்க மட்டும்தான் இந்த அலுவல உதவியாளருக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அப்படி இல்லாதவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியில் உங்களோட சைன் போட்டுக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு இனிமேல் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கணும் தேவையான டாக்குமெண்ட்ஸ்னா உங்களுக்கே தெரியும் கல்வி சான்று அதாவது உங்களோட ஷீட்ஸ் எல்லாமே டென்த்து மாசிட் டுவெல்த் ஷீட் என்ன படிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க இப்போ டிகிரின்னால் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒன்று ஒரு ப்ரூஃப் மட்டும் நீங்கள் வச்சா போதும் ஏன்னா டிகிரிக்கு நிறையா இருக்கும் ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு சாதி சான்று டிசி உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு இந்த மாதிரி எல்லாமே ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க வேறு எதுவும் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க எல்லா சிராக்ஸையும் உங்களோட கையில் போட்டுக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் கூட எல்லாமே இணைச்சி ஒரு கவரில் போட்டு மார்ச் ரெண்டுக்குள்ளே அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போர்ஷன் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிக்கோங்க மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி அறையின் ஐம்பத்தெட்டு மாவட்ட ஆட்சியரகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த அட்ரஸ்க்கு சில மாதங்கள் கழித்து உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வரும் தேங்க்யூ